So good evening to all. Today we want to see part 366. We are going to see the public questions. பொது தேர்வு கேட்கப்பட்ட கேள்விகள். இது வந்து அல்ஜிப்ரா இயற்கணிதம் மட்டும் பாக்குறோம். இயற்கணிதத்துல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்ததோ அதை மட்டும் பாக்குறோம். இந்த லாஸ்ட் கிளாஸ் பார்ட் நம்பர் 363, 64, 65 இந்த மூணுலயுமே வந்து இந்த அல்ஜிப்ரா சாப்டர்ஸ்ல இருந்து என்னென்ன பப்ளிக் கொஸ்டின் வந்ததோ that we have done. Now we are going to see June 2012, 19 question. This is 2 mark question, very very easy question. It is given 3 and 4 are the roots. So now immediately கண்டுபிடிக்கிறது sum of the roots, then product of the roots. Sum of the roots 3 plus 4, product of the roots 3 into 4. So this is 12. Therefore quadratic equation x square minus, students are making mistakes here and there. இந்த மைனஸ் வந்து மறக்காம போடணும். மைனஸ் சம் ஆஃப் த ரூட் x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் x ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 12 ஈக்குவல் டு 0. சோ திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி சார். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் ஃபேக்டர்ஸ், காரணிப்படுத்துகள். சோ இந்த காரணிப்படுத்துகள இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். இங்க பவர் வந்து ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணணும். இங்க பவர் 3, பவர் 2, பவர் 1, நோ பவர் அட் ஆல், கான்ஸ்டன்ட் டேர்ம். ஏதாவது பவர் மிஸ் ஆயிருந்ததுனா யூ புட் 0 ஃபர்தர். ஏன்னா இப்ப சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்ல அப்படின்னா இந்த பிளேஸ் யூ ஆர் ரைட்டிங் 0. சோ யூ ரைட் இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 1, தென் மைனஸ் 3, தென் மைனஸ் 10, தென் 24. இப்ப நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். இது கண்டிப்பா இதை எடுத்தோம் அப்படின்னா ஒன்னா ஆப்போசிட் சைன் அல்லது ஈக்குவல் சைன் வரணும், சேம் நம்பர். அப்படி வந்துட்டா எக்ஸ் மைனஸ் 1 இஸ் எ ஃபேக்டர் ஆர் எக்ஸ் பிளஸ் 1 இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு வரும். இது நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பரா எடுத்து 1 பிளஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 1 பிளஸ் 3, இன்னொன்னு மைனஸ் 3. இப்படி இருந்துன்னா ரெண்டு கேன்சல் ஆகி 0 ஆயிரும். இட் இம்ப்ளைஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் எ ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 1 என்பது ஒரு காரணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைனஸ் 1 பதில் பிளஸ் 1 போட்டு யூ டூ தி சம். இன் சம் கேஸ் இந்த ரெண்டும் எடுக்கிறப்போ சேம் சைன், இங்கேயும் பிளஸ் 3, இங்கேயும் பிளஸ் 3, சேம் சைன் வந்ததுதான் எக்ஸ் பிளஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். அப்ப அங்க பிளஸ் 1 அப்படிங்கிறப்ப யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் 1 போட்டு யூ டூ தி சம். பட் இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எதுவுமே இல்ல, பிளஸ் அண்ட் மைனஸும் வரல, ஆர் சேம் சைடும் வரல. அப்ப யூ கேன் ட்ரை எக்ஸ் மைனஸ் 2 இஸ் எ ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 2 இஸ் எ ஃபேக்டர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ப அங்க மைனஸ் 2 இருந்தா என்ன வரும், பிளஸ் 2 அப்படின்னு சொல்லி வரும். சோ ஸ்டார்டிங்ல 0 போட்டு அப்படியே எடுத்துருப்பேன். தென் 1 into 2, 2, மைனஸ் 3, பிளஸ் 2. இங்கே கிரேட்டஸ்ட் நம்பர் சைட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் ஹியர் அண்ட் தேர். இன்னும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்துல கிளாஸ்ல வை டேக்கிங் இந்த மைனஸ் 3 பிளஸ் 2 அப்படின்னு போட்டா இந்த கிரேட்டர் நம்பர் சைன் போடுறது கிடையாது, அப்படியே அது வந்து வேகா போடுறாங்க. சோ பி கேர்ஃபுல் இன் திஸ், யூ ஆர் புட்டிங் ஒன் தி கிரேட்டர் நம்பர் சைன். அப்ப இப்போ இந்த மைனஸ் 1 2 எடுத்தீங்கன்னா இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 2. In my experience, I am seeing all the students, they are committing mistake here only. Plus into minus na minus. But இங்க என்ன பண்றாங்க, greater number sign போடுறாங்க. இதை வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு இந்த இடத்துல பிளஸ் இருக்கு இல்லையா, அப்ப கிரேட்டர் நம்பர் சைன் போட்டுட்டு தே ஆர் டெல்லிங் த ரீசன், இங்க வந்து நம்ம கிரேட்டர் நம்பர் சைன் தானே போடணும், மைனஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. பட் நாட் இன் தட் வே. நம்ம ரைமிங்க சொல்லி பார்த்தோம், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் அப்படின்னு. அதே மாதிரி ரெண்டுமே மைனஸ் வந்தா ஆட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சரி, ஆட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சரி. நவ் மல்டிப்ளை தி என்ன வரும், மைனஸ் 24. இதுல கவனமா இருந்தா ஈஸி, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், தென் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், ரெண்டுமே மைனஸ் வந்தா யூ புட் ஆட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சரி. ஒரு பிளஸ் மைனஸ் வந்த சப்ராக்ட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன். இந்த கிரேட்டர் நம்பர் சைன் வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கலாம்.
So in the end of the run, 0. So it implies, remainder is 0. That's why 0 is 1. If you quotient is 1, 1 power is reduced. X cube is the question. நம்ம வந்து ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். சோ அப்ப ஒரு பவர் வந்து குறைஞ்சிரும். அப்ப மிச்சம் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர். இதோட டிகிரி வந்து எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1x மைனஸ் 12. சோ இதை பண்ணுவோம், ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். அப்ப இது அப்படியே டைரக்டாவே பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் 4 தென் எக்ஸ் பிளஸ் 3 திஸ் இஸ் ஈக்வல் டு 0. சோ நவ் minus 4 plus 3 minus 1 minus 4 into 3 minus 12. Let it be arrow mark portable portable. Arrow mark port in the portable. That's the minus 4 plus 3 in the by x. That's the by x in the directory. Therefore, and the 3 factors. Now, when you can't think now, factors can be written. So, card me put the gap in the book. That's the plus 2 up in the you are writing minus 2. When you take and write, and the sign is the opposite. Here you write as it is. X minus 4, x plus 3. So you just put it among the 3 factors. Now we do one more term. So after we see, that is the question. Upon the 35 pata, ipo 36. It is a perfect square. We want to find the value of A and B. This is very very simple sum only. If in the 4 would be a square root of 2. So in that we go 2 of the limit. If the end of power of the quotient tend to matter more polar sum. In the present I edit them, just in the quotient to matter to polar. So in the 2x square, so multiply panna 4x power 4. Then change the sign. Marakame the sign is change bunny, the cancel panute. This you multiply by 2 and write 4x square. Give us a Shirama the pinna, no the 31 and 4x power 4. Then minus 12 x cube plus 37 x square a x plus b. So now your 4 today square root is 4 today square root is 2. So here also you write 2. The power from there, end of power of the power. So multiply, you get 4. X power 4, x square multiply panna x power 4, you change the sign, then cancel panna. Next you bring down the end term edukkum. Minus 12 x cube plus 37 x square. First one term, then two terms, then three terms. If you get the number, the 2 are multiply panna. Into 2. Kandipa 2 are multiply panna, no other number. Multiply panna 4. X square. Next, இந்த நம்பரையும் divide பண்ணும். So, minus 12 by 4 minus 3. இப்ப இங்க வந்து minus 3 x. The same number you are writing here also. என்ன போட்டோமோ, the same with the sign. Sign is அப்படியே இங்க நான் போட்டேன். Now you are multiplying. இதையும் multiply பண்ணும். First number as it is. Second number is sign capital. The sum is the sign capital. Here minus, here minus. So minus minus plus. This is plus, this is minus, this will be getting cancelled. This is 1 minus. 1 minus is subtract and put greater number 5. What is 28 x squared greater number plus, no need to write. Now we bring down AX plus B. And what we do? We end up completed 2 hours multiply panni eludhom. 4x squared minus 6x. This number you are multiplying by 2. Then, in the first number,
இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி பார்க்கணும். சோ பிளஸ் 28/4 இந்த கேன்சல் பண்ணிருந்தா யூ ஆர் கெட்டிங் 7. சோ பிளஸ் 7 ஹியர் ஆல்சோ யூ ரைட் பிளஸ் 7. சோ இது கம்ப்ளீட்டா இந்த 7 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நாங்க லாஸ்ட் என்ன போட்டிருக்கோம், 7. சோ இது கம்ப்ளீட்டா நம்ம 7 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 28x² - 42x 7 × 6 - 42x + 49 கண்டிப்பா இது நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். சின்ஸ் இட் இஸ் டிவைட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இந்த நம்ம கொடுத்திருக்கிறது இட் இஸ் டிவைட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், த ரிமைண்டர் should be 0. R equal to 0. Remainder கண்டிப்பா 0 தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, இது இருக்கு இல்லையா, இது அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பிளஸ் ax, இங்க பிளஸ் ax equal to -42, இதுவும் இதுவும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகி ஏ ஈக்குவல் டு -42. சோ தி வேல்யூ ஆஃப் ஏ -42, then b equal to 49. இங்க என்ன வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கணும்னா, இந்த இடத்துல -42 இருக்கிறதா பிளஸ் 42 இருக்கிறதான்னு யூ மே கன்ஃபியூஸ். கண்டிப்பா நம்ம வந்து இந்த சைனோட எடுத்துக்கணும், இது சேஞ்ச் பண்ணது எடுக்க வேண்டாம். இந்த சைனோட எடுத்துட்டு ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணி இங்க ரிமைனிங் போட்டினா ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டின்ல இங்க பிளஸ் ஏக்கு பதிலாக என்ன இருக்கும், மைனஸ் ஏ இருக்கும். அப்ப நீ இந்த சைனோட எடுக்கிறப்போ உங்களுக்கு இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ஏ ஈக்குவல் டு 42 அப்படின்னு வரும். சோ வென் யூ டேக் அலாங் வித் சைன், இந்த ஏக்கு பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அந்த சைன் இங்க எழுதிக்கணும். இந்த 42 பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அந்த சைன் எடுத்துட்டா சம் வந்து ஈஸியா இருக்கும். பிக்கும் அப்படிதான், இந்த இடத்துல பிளஸ் பி, இந்த இடத்துல பிளஸ் 49. Thank you.